ஏக சுபஜோதி புதுகை. நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு முந்தையும் அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நல்ல கேள்வி தான் கேட்டிருக்காங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது கொஞ்சோண்டு. ஏக சுபஜோதிங்கிறது ஒரு புதுமையான பேராக இருந்ததுனால இதுக்கு முந்தி ஒரு கேள்வியும் இவங்க கேட்டிருக்காங்க, அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். நல்ல கேள்வி தான் கேட்டிருந்தாங்க, அதுக்கு பதில் கொடுத்துருக்குறேன். இவங்க அதே அடிப்படையில் மறுபடியும் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க, இதுக்கு ஒரு நல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நான் சொன்ன பதில் தான் சரியான பதில்னு சொல்ல மாட்டேன், நான் பதிலை கொடுக்குறேன். அயனாம்சம் பல கணித மேதைகள் கொடுத்துள்ளார்கள். ஆமாம், பல கணித மேதைகள் கொடுத்துருக்காங்க அயனாம்சத்தை. இதில் சுமார் 8 டிகிரி வரை வித்தியாசங்கள் இருக்கின்றது. இங்கே தான் உதைக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது சார் படிச்சிடுறேன், படிச்சுட்டு அப்புறம் சொல்கிறேன். இதில் சுமார் 8 டிகிரி வரை வித்தியாசங்கள் இருக்கிறது. பலன்கள் மாறுகின்றது, கிரகங்கள் இருப்பு மாறுகின்றது. எனவே நான் எந்த அயனாம்சத்தை பின்பற்றுவது அப்படின்னு கேட்டிருக்கேன். பலரும் பல அயனாம்சங்களை கொடுத்திருப்பது என்பது உண்மைதான். ஆனால் 8 டிகிரி அளவுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக வராது. அதிகபட்சம் 2 டிகிரிக்கு உள்ளத்தான் இருக்கும் அயனாம்சத்தினுடைய மாறுபாடு. எனக்கு தெரிஞ்சு நான் பல அயனாம்சங்களை பார்த்தவேன், எத்தனையோ அயனாம்சங்களை பார்த்துருக்கேன். நான் எந்த அயனாம்சத்தை பின்பற்றேன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். நான் பல அயனாம்சத்தை பார்த்து ஒவ்வொரு அயனாம்சத்தையும் போட்டு போட்டு பார்த்து செக் பண்ணவன் நான். ஆனால் அந்த டைமில் 8 டிகிரி எல்லாம் வரவே வராது. வரத்துக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் என்னமோ கணக்கில் தப்பு பண்ணியிருக்கீங்க. 8 டிகிரி அளவுக்கு வராது. 2 டிகிரிக்கு உள்ளத்தான் வருமே தவிர அதுக்கு மேலேயே போகாது. 2 டிகிரிக்கு உள்ளத்தான் ஒரு அயனாம்சம் வித்தியாசம் ஒருத்தருக்கு ஒருத்தர். சில அயனாம்சங்கள் சில கலைகள் தான் வித்தியாசம் வரும், டிகிரி கூட போகாது, சில கலைகள் தான் வித்தியாசம் வரும், அவ்வளோதான். ஆனால் 8 டிகிரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புது விஷயமா இருக்குது. நான் இதுவரைக்கும் எத்தனையோ கணக்குகள் போட்டிருக்கேன் அயனாம்சத்தை வச்சு, பலாயிரக்கணக்கான ஜாதகங்கள் எழுதி கொடுத்துருக்கேன். 8 டிகிரி எல்லாம் வித்தியாசம் வந்ததை நான் பார்க்கவே இல்லை சுபஜோதி. இது எப்படி நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்றது எனக்கு தெரியல, ஆனால் நிச்சயமாக 8 டிகிரி அளவுக்கு வராது. 2 டிகிரிக்கு உள்ளே வரும் அயனாம்ச வித்தியாசம், 2 டிகிரிக்குள்ளே வரும். ஒவ்வொருத்தரும் சொல்கிற மேதைகள் ஒவ்வொருத்தரும் என்னுடைய அயனாம்சம் தான் சரியானது சரியானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அயனாம்ச வித்தியாசத்தினுடைய ஒரு சர்ச்சை அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் அது தீர்ந்த பாடு இல்லை. அந்த அயனாம்ச சர்ச்சை இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் என்னன்னா, 1 டிகிரி 1.5 டிகிரி 1.5 டிகிரி 1.75 டிகிரி அந்த 2 டிகிரிக்கு உள்ளத்தான் வருமே தவிர 8 டிகிரி அளவுக்கு வர்றதை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் எத்தனை ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் எழுதி கொடுத்துருக்கேன், எல்லாமே சைட்டல் டைப் பிரகாரம் ஐநம்சத்தை வச்சு தான் கணக்கு போட்டு கொடுத்துட்ருக்குறேன், கொடுத்துட்டு இருந்தேன். அப்படி கொடுத்துட்ருக்கும்போது டாக்டர் பி.வி. ராமனுடைய ஐநம்சத்தையும் நான் பயன்படுத்தியிருக்கேன். அதுலேயே கூட 2 டிகிரிக்கு மேலே வித்தியாசம் வரலை. அதனால் 8 டிகிரி வித்தியாசம் என்பது எனக்கு புதிய விஷயம், இது வராதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் எப்படி கணக்கு போட்டீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் 8 டிகிரி அளவுக்கு வித்தியாசம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இது என்னுடைய பதில். இதை நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை திருப்பி பாருங்கள், அது செய்யுங்க. பலன்கள் மாற, ஆமாம், பின்ன பலன்கள் மாறத்தான் செய்யும். ஏம்மா 8 டிகிரி வித்தியாசம் வந்துச்சோன்னா சில டைமில் லக்னமே மாறும் இல்லையா? கிரகங்கள் எல்லாமே மாறும் தானே? நீங்கள் கேட்டிருக்கீங்க கிரக இருப்பு மாறுது, கிரகங்களே கூட மாறுமே. நெருக்கமாக இருக்கிற டைமில் இருந்தோன்னா கிரகங்கள் கூட மாறிடுமே. தசாபத்தி இருப்புகளும் மாறும், சந்திரனுடைய நிலையும் மாறும். அப்போ இருப்பும் மாறத்தான் செய்யும், பலன்கள் மாறத்தான் செய்யும், இதில் தப்பு இல்லையா? ஏன்னா 8 டிகிரின்னா என்ன சாதாரணமா? இல்லை, 1 டிகிரிக்கு உள்ளே இருந்தாலே பலன்கள் கொஞ்சம் தடுமாற செய்யும். 8 டிகிரின்னும் போது
இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்னோட நிபுணர்கள் யாராவது இருந்து இதுக்கு பதில் சொன்னா தான் உண்டு. என்னால் வந்து 8 டிகிரிங்கிறத நான் என்னால் ஏற்றுக்க முடியல. நான் போட்ட வரைக்கும் எத்தனையோ கணிதங்களை, ஆயிரக்கணக்கான கணிதங்களை செஞ்சு கொடுத்துருக்கேன். சைடியல் டைம் பிரகாரம் எடுத்து ஐநாம்சத்தை கழித்து நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். 8 டிகிரி வித்தியாசம் வந்ததே கிடையாது, வரவும் வராது என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். எங்கேயோ கணக்கில் தப்பு விட்டுருக்கிறீங்க சார். ஆகையினால் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கணும். 8 டிகிரி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே நான் எந்த ஐநாம்சத்தை பின்பற்றுவேன், இதுதான் குழப்பம். இங்கே தான் குழப்பம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இந்த ஐநாம்சத்தை கொடுத்துருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னுடைய ஐநாம்சம் தான் சரியானது, நான் கொடுத்த ஐநாம்சம் தான் சரியானது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. இது சமீபத்தில் ஒரு சர்ச்சையும் ஏற்பட்டு என்னளவுக்கு கூட வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க, சிலர் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அது ஐநாம்சத்தை வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதில் உள்ள போய் பார்க்கணும்னா அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அவங்கவுங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்களுக்கு பிடித்த ஐநாம்சம் தான் சரியானதுன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய அபிப்பிராயம். அது தப்புன்னு நாம் எப்படி சொல்ல முடியும்? அவங்க அபிப்பிராயத்தை எடுத்துகிட்டு இருக்கும்போது அது தவறான அபிப்பிராயம், இல்லை இதுதான் சரியான ஐநாம்சம் அப்படின்னு நாம் எடுத்துக்க முடியாது. அப்போ எந்த ஐநாம்சம் தான் சரி அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இதை பற்றி நானும் வந்து உறுதியான முடிவு சொல்கிறதுக்கு எனக்கும் வந்து வாய்ப்பு குறைவு தான். ஆனால் நான் பயன்படுத்துவது அப்படின்னு எடுத்தோம்னா, நான் லகிரீசனுடைய ஐநாம்சம் தான் பயன்படுத்துகிறேன். ரொம்ப வருட காலமாக அதாவது எப்போ நான் வந்து சைட்ரியல் டைமில் வந்து கணக்கிட்டு டிகிரி சுத்தமாக கணக்கிடுவதற்கு கற்றுக்கிட்டனோ அப்போ இருந்து நான் வந்து ஆனந்த போதினி பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு ஆனந்த போதினி ஐநாம்சத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எஃபிமெரிஸ், லகிரீசனுடைய எஃபிமெரிஸ் வாங்கி அந்த எஃபிமெரிஸிலிருந்து நான் வந்து கணக்கு போட ஆரம்பித்ததுலேருந்து லகிரீசனுடைய எஃபிமெரிஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனந்த போதினி ஐநாம்சத்துக்கும் லகிரீஸ் ஐநாம்சத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. சில கலைகள் தான் வித்தியாசப்படும். இந்த மாதிரி டிகிரி அளவுக்கு எல்லாம் வித்தியாசப்படாது. 8 டிகிரி அளவுக்கெல்லாம் கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, வராது. நான் லகிரீஸ் ஐநாம்சத்தை தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னுடைய நண்பர்கள் கொஞ்சம் பேர் வந்து கம்ப்யூட்டரு சாஃப்ட்வேர் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் லகிரீஸ் ஐநாம்சத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து சபரி திருக்கணித பஞ்சாங்கம் எம்எஸ் சதாசிவம் அவர்கள் சிஜி ராஜனுடைய ஐநாம்சத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கார். அவர் வந்து அதுக்கு சிஜி ராஜன் அமை ஐநாம்சம் தான் சரியானது அப்படின்ட்டு அவர் எனக்கு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தார். அவர் சிஜி ராஜனுடைய ஐநாம்சத்தை பயன்படுத்துகிறார். என்னுடைய இன்னொரு நல்ல நண்பர் ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்க கணித கணிப்பாளர், அவர் சாஃப்ட்வேர் தயார் பண்ணியிருக்காரு, அவர் லகிரீஸ் ஐநாம்சம் தான் பயன்படுத்துகிறார். இன்னொரு நண்பர் அருள்வேல் அவர்கள் திண்டுக்கல் ஐயம்பாளையம், அவரும் வந்து லகிரீஸ் ஐநாம்சம் தான் பயன்படுத்துகிறார். கலைமகள் கம்ப்யூட்டர் சென்டர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐநாம்சத்தை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் மெயின் லகிரீஸ் ஐநாம்சம் தான் அவங்க பயன்படுத்துறது, லகிரீஸ் ஐநாம்சம் தான். பட்டு வந்து கேபி ஐநாம்சம் வேறு ஐநாம்சத்தை எல்லாம் கொடுத்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அவங்க நீங்கள் எந்த ஐநாம்சத்தை வேணாலும் தட்டுங்க, அந்த ஐநாம்சத்து பிரகாரம் உங்களுக்கு கணக்கு வரும். ஆனால் பெரும்பான்மையால் எல்லாரும் யூஸ் பண்ணுறது எது, லகிரீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் லகிரீஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுவும் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயந்தான். அதை இப்போ நான் சொல்ல போனேன்னா அது பெரிய ரொம்ப நீளமாக போகும். இந்தியன் கவர்மெண்ட்டு ஒரு பஞ்சாங்கத்தை வெளியிடுது, ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம் அப்படின்ட்டு. அது 15 தேசிய மொழியிலையும் ஆங்கிலத்திலையும் வருது. அது ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது, அப்படி ஒரு பஞ்சாங்கம் வர்றதே தெரியாது.
தமிழ்லேயும் வருது ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம் அப்படின்னு இந்தியன் மெட்டியாரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமாக அச்சிட்டு வெளியிடப்படுது. அது வியாபாரம் ஆகுதோ இல்லையோ தெரியாது, ஆனால் வருஷா வருஷம் வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க லகரி சைனாம்சத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்காக நான் லகரி சைனாம்சத்தை பயன்படுத்துகிறேன்னு சொல்ல முடியாது. அதனால் அது சரியானதுன்னு நான் வாதாடுறதுக்கு விரும்பலை. எனக்கு அது சரியாக வந்தது, என்னுடைய கணிதத்துக்கு என்னுடைய பலன்களுக்கு அந்த அயனாம்சம் சரியாக இருந்தது. அதனால் நான் லகரீசனுடைய அயனாம்சத்தை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எதை எடுத்துக்கிறதுன்னு கேட்டிருக்கிறீங்க. நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது லகரீஸ் அயனாம்சம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் லகரீஸ் அயனாம்சத்தை பயன்படுத்துங்க, இல்லை வேறு கிருஷ்ணமூர்த்தி அயனாம்சத்தை பயன்படுத்துங்க, இல்லை என்னுடைய நண்பர் சதாசிவம் அவர்கள் சபரி பஞ்சாங்கத்து கணிப்பாளர் அவர் சிஜி ராஜனுடைய அயனாம்சம் கொடுக்குறாரு, அதை பயன்படுத்துங்க. இது நீங்கள் தான் தேர்வு பண்ணணுமே தவிர நான் சொல்லி நீங்கள் தேர்வு பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. நான் பயன்படுத்துவது லகரீஸ் அயனாம்சம், பயன்படுத்திக்கிட்டு இருந்தது. இப்போ நான் பயன்படுத்துறதில்ல, இப்போ நான் கணிதமே போடுறதில்ல, எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். கலைமகள் கம்ப்யூட்டர்ஸு எங்கிட்ட அந்த சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் நாங்கள் லகரீஸ் அயனாம்சம் தான் பயன்படுத்தி போட்டுட்ருக்குறோம். ஆகையினால் அயனாம்சத்தை பொறுத்த வரையிலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த அயனாம்சம் உங்களுக்கு சரியாக வருதுன்னு கணக்கிட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நான் வந்து உங்களுக்கு எந்த அயனாம்சத்தையும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. இதுதான் சரியானது, மற்றதெல்லாம் தப்புன்னுலாம் நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய விருப்பப்பட்ட அவங்கவுங்க பயன்படுத்திக்கிட்டு நான் என்னுடைய விருப்பப்படி நான் லகரீஸ் அயனாம்சம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் தான் நான் சொன்ன விவரத்தை வச்சுக்கிட்டு நீங்களே தீர்மானம் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. ஆனால் 8 டிகிரி வித்தியாசம் வராது. நீங்கள் கணக்கில் எங்கேயோ தப்பு விட்டுருக்கீங்க. ஆகையினால் 8 டிகிரி வித்தியாசமெல்லாம் அயனாம்சத்தில் வரவே வராது, நிச்சயமாக வராது. 2 டிகிரிக்கு உள்ளே தான் வரும். புரியுதா? வாழ்க்கை வளமுடன்.